Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். 2022 நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமேட்டு அதற்கான அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான தேதி அறிவிச்சிட்டாங்க. நமக்கு இருக்கக்கூடிய என்ன ஒரு 80 to 85 நாளை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்காக எப்படி நம்மளை தயார்படுத்தி படிக்கிறது, வெளியூர் மாணவர்களுக்கு வகுப்புகள் எப்படி கொடுக்க போகிறோம், நேரடியாக வர மாணவர்களுக்கு எப்படி வகுப்புகள் கொடுக்க போகிறோம், அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூ தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கவர்மெண்ட்டில் வந்து அவங்க சொன்ன அந்த டைமில் கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்காக இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு 116 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் 5413 வேக்கண்ட் இருக்குது. ஸோ குரூப் 2 5529 வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 85 days நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருப்போம், அதுக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு, வந்துருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நடத்தக்கூடிய நேரடி பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி நேரடியாக பயிற்சி வகுப்புக்கு வர முடியாத மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளும் நீங்கள் படிக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்தால் நான் வீட்டிலருந்தே படிப்பேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்னாலும் நாங்கள் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு தரோம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. இதை பற்றிய வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 116 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில். நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதில் நாம் குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நம்ம எழுத போகிறோம், அடுத்தது இன்டர்வியூ இருக்குது, நம்மளை எப்படி வந்து போஸ்ட் நம்ம கொடுப்பாங்க, என்ன ரேங்கிங் மெத்தடில் நம்ம வருவோம், நம்ம பிலிம்ஸ் படிக்கும் பொழுது கம்பல்சரி அந்த மெயின்ஸ்க்கான ஒர்க்கை எப்படி செய்கிறது, இது எல்லாமே ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஸ்டே உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ் பிலிமரி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, பிலிம்ஸ் எழுதி முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பிலிம்ஸ்க்கான ரிசல்ட் அறிவிப்பாங்க. அந்த ரிசல்ட் அறிவித்ததுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து மாணவர்களுடைய லிஸ்ட்டு விடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ நமக்கு 5525 போஸ்ட், 1:5 அப்படின்ற முறையில் வந்தது அப்படின்னா ஒரு 25,000 to 30,000 மாணவர்களை வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு அறிவிப்பாங்க. மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நாம் தமிழ் தகுதி தேர்வு அந்த 100க்கு 40 மதிப்பெண் அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஆகணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் எப்பயும் போல் நம்ம எழுதுவோம். இப்போது ரிசல்ட் அறிவிப்பாங்க. ரிசல்ட் அறிவிக்கும் பொழுது டாப் ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து இன்டர்வியூக்கு அறிவிப்பாங்க. எத்தனை இது டாப்பஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய மெயின்ஸில் அதிகமான மார்க் எடுத்த மாணவர்களை 116, அப்போ 1:2 அப்படின்ற மாதிரி 232 பேரை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்கள தவிர மீதி இருக்க ரேங்க் வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி நீங்கள் நான் இன்டர்வியூ டைரெக்டாக செலக்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்காது, வித்தின் டேல முடியக்கூடிய அளவுக்கு இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வேல்யூபிளான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்த நிறைய போஸ்ட்டை வந்து குரூப் 2 நான் இன்டர்வியூக்காக வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம், இப்போ குரூப் 2 நான் இன்டர்வியூ ஏற்கனவே இருந்த அந்த ஒரு போஸ்ட்டுக்கும் குரூப் 4க்கும் சம்பள வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்குமே, ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, ஏன் அப்புறம் எனக்கு வந்து மெயின்ஸ் வந்து வச்சாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஒரு டவுட்டில் இருந்திருப்போம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்து குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக மாற்றப்பட்ட போஸ்டிங்க்கு
உங்களுக்கு அந்த குரூப் டூ இன்டர்வியூ அப்படின்ற ஒரு அந்த வேர்டு தான் எடுத்திருக்காங்க, பட் அதே போஸ்ட்டு அதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் வந்து உங்களுக்கு இப்போ குரூப் டூ நான் இன்டர்வியூவில் ஏற்கனவே இருந்த அந்த பேசிக் அந்த 20,800 சம்திங் இருந்தது இல்லையா, அந்த சேலரிலாம் கொடுக்க போகிறதில்ல. அவங்க எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்களோ அதே வேலையை தான் செய்ய போகிறீங்க, பட் நான் இன்டர்வியூங்கிறப்ப அந்த ஒரு நேமில் தான் செய்ய போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மெயின்ஸ் அப்படின்றப்ப இந்த இடத்துல கட்டாயமாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் வந்து டிஎன்பிசி வலியுறுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரைட், அதுக்கப்புறம் இப்போ நம்ம போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியாச்சு. பின்னாடி அடுத்த மந்த்லே மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வரும். அஃபிஷியலாக அறிவிச்சது 5,255, பட் இன்னொரு 3,000 வேக்கண்ட் அறிவிக்கிறாங்க. 8,255 வேக்கண்ட் வந்து குரூப் ஃபோர்லேயும், 5,529 வேக்கண்ட் நியர் பார்த்தீங்கன்னா 14,000 வேக்கண்ட் பக்கமாக இந்த வருஷம் நமக்கு டிஎன்பிசியில் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய குரூப் டூ இதுக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா என்னையிலேருந்து எடுத்தால் ஒரு 85 நாள் வரைக்கும் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு ஒரு 120 நாள் வரைக்கும் டைம் கிடைக்கும். அப்போ குரூப் டூ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு ஒரு மிகப்பெரிய கேப் அப்படின்லாம் கிடைக்காது. வித்தின் 1 மந்த் இந்த குரூப் டூக்காக நீங்கள் போட்ட எஃபர்ட்டை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான டைமிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ அமைய போகுது. அதனால் இந்த குரூப் டூக்கு உண்டான இந்த 85 டேஸை நீங்கள் பக்கா பிளான் பண்ணி படித்தால் மட்டும்தான் உங்களால் இந்த குரூப் டூவில் சக்ஸஸ் பண்ண முடியும். குரூப் டூல ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துட்டேன், பட் என்னால் மெயின்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் அடுத்த 1 மந்த் கேப்ல நீங்க போடுற அந்த எஃபோர்ட் ரிவிஷன் மினிமம் கேரண்டி 4th குரூப்லயாவது உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிக்கோங்க. ரைட், வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் தமிழ் மீடியமும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ரெண்டு மீடியமும் நம்ம தனித்தனி கிளாஸாக வந்து டீச் பண்ணுறோம். அடுத்தது நம்மக்கிட்ட நேரடி பயிற்சி வகுப்புகள், பயிற்சி மையத்தில் வந்து படிக்கக்கூடிய நேரடி பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்பு வந்து தினசரி கிளாஸ் நடக்கும். டெய்லியும் மார்னிங் டைம் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு பேட்ச் நடக்கும். அப்புறம் சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இன்னொரு பேட்ச் நடக்கும். இன்னொன்று சனி ஞாயிறு மட்டும் நடக்கும். அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், டே பேட்ச், ஈவினிங் பேட்ச், வீக்கெண்டு பேட்ச், 3 பேட்சஸுமே தனித்தனியாக நடக்கும். ஓகே, அப்போ டே பேட்ச் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வாரத்தில் 5 நாளும் நடக்கும், அதிகமான டைம் கிடைக்கும். அதேமாதிரி ஈவினிங் பேட்ச், வீக்கெண்டு பேட்ச், அந்தமாரி 3 பேட்ச் நடக்கும். வெளியூர் மாணவர்கள் நான் வந்து தங்கி படிக்கிறேன்னா இங்கே உங்களுக்கு நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ விடுதி வசதியும் உண்டு, இங்கே வந்து உண்டு. அந்த லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் அகாடமிக்கு பக்கத்தில் வாக்கபிளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். நிறைய மாணவர்கள் இப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நேரடி பயிற்சி வகுப்புகள் ஆரம்பித்தாச்சு, இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் இந்த வீக் நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாம் எப்படி இந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸஸை கொடுக்குறோம் அப்படின்றத மறுபடியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நமக்காக சொல்லப்பட்ட சப்ஜெக்ட்ஸில் இப்போ தமிழ் அப்படின்னா இலக்கணம், இலக்கியம், இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நூல்கள், நூலாசிரியர்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ஃபுல்லாக இருக்கும், ப்ரோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேக்ஸ், ஆப்டிடியூட் ரீசனிங்கு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸ், இப்படி எல்லா சப்ஜெக்டையுமே டாபிக் டாபிக்காக இப்போ நான் எப்படி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கணும் இதே மாதிரி இந்த போர்டில் கிளாஸஸ் ஸ்டாஃப் வந்து நேரடியாக எடுக்கிற மாணவர்களுக்கு மாதிரி வீடியோ கேமரா முன்னாடி ரெக்கார்டபிள் வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் பதிவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாமே எங்களுடைய மொபைல் ஆப்பில் என்ட்ரி பண்ணி அந்த மொபைல் ஆப் மூலிமா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் கொடுப்போம். அப்போ நமக்கு இருக்க அனைத்து சப்ஜெக்ட்டுமே ரெடிமேடாக இருக்கும். கிட்டத்தட்ட 600 வீடியோக்கள் வந்து அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் வீட்டிலருந்தே படிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறதுக்கு 600 வீடியோஸ் இருக்குது, எல்லா கிளாஸும் இருக்குது. எப்படி சார் படிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு டைம் டேபிளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ 85 நாளுக்கு நாங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு டெய்லியும் டே 1 என்ன கிளாஸ் இன்றைக்கி படிக்கிறது, டே 2 என்ன கிளாஸ் படிக்கிறது அப்படின்ற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் பிரகாரம் நம்ம கொடுக்குற அந்த கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த ஆப்லே டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டில் 2 டைப்பாக டெஸ்ட்டு தரும். ஒரு டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 1 கேள்வி 4 பதில், ஓகே 5 பதில் அப்படின்னா 4 பதிலில் 1 கிளிக்கு, ரைட். 5வது பதில் நாம் விடையளிக்க விரும்பவில்லை, அந்த ஆப்ஷன் நான் அப்படியே போ
நாட் இன்ட்ரெஸ்டட், விடையளிக்க விரும்பவில்லை அந்த டாபிக், அந்த சார் அந்த ஒரு ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு வரீங்க, 25 கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக் கொடுக்குறேன், ஒன்னொன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. லாஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைட்டாக அடிச்சிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ராங்காக அடிச்சிருக்கீங்கன்றது தெரியும். அந்த ரைட்டான கொஸ்டின்ஸ் ராங்கான கொஸ்டின்ஸ் எது இதெல்லாம் பண்ணீங்களோ ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு வந்துடும். அவுட் ஆஃப் மார்க் என்னன்றதை சாஃப்ட்வேரே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு, இதே க்வெஸ்சன்ஸ் பேப்பரை நீங்கள் PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டும் கையில் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டைப் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாலுமே TNPSC-ல எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டட். ஏதாவது ஒரு சில அப்டேட் மட்டும் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எங்களுடைய மொபைல் ஆப்பில் என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம், எங்களுடைய வெப்சைட்டில் போட்டு கொடுத்துருவோம், இல்லைன்னா டெலகிராம் சேனல்லையும் போட்டு கொடுத்துருவோம், ஃபேஸ்புக்கில் அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்லைன் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், சார் எங்கிட்ட ஓரளவுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, நான் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கிறனாலும் அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் கொடுக்க பார்க்கலாம். இப்போ நான் உங்கள் மெட்டீரியல் எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்குண்டான சாம்பிள்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த மெட்டீரியல்ஸ் தமிழ் மீடியத்துலேயும் கிடைக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கிடைக்கும். பர் உதாரணத்துக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது எல்லாம் பிரிண்டவுட் மெட்டீரியல்ஸ், இது வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் மெட்டீரியல் கிடையாது, வெறும் பிரிண்டவுட் மெட்டீரியல்ஸ். இப்போ இந்த பிரிண்டவுட் மெட்டீரியல்ஸில் இது தமிழ் மீடியம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக Unit 8 இதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்க்கலாம். இது Unit 8 மெட்டீரியலுடைய ஸ்டடி மெட்டீரியல். அதுக்கப்புறம் ஜாகர்ஃபி, இதில் Part 1, Part 2 இது மாதிரி கொடுத்துருக்கோம், இது அதுக்குரிய மெட்டீரியல். இது Geography Part 2, இது Geography Part 1 இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தமிழ், இலக்கியம், இலக்கணம், உரைநடை இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கும், மேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் Unit 8, Unit 9 இது மாதிரி எல்லாம் தமிழ் மீடியத்துக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எங்ககிட்ட உண்டு. இங்கிலீஷ் மீடியம் அடுத்தது. இப்போ இங்கிலீஷ் மீடியம் எடுத்திங்கன்னா சேம் அதே மாதிரி பிரிண்டட் கண்டென்ட் தான், எல்லாமே பிரிண்டட் கண்டென்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். பயாலஜி, ஓகே, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, நம்ம Unit 9 சொல்கிறோம் இல்லைங்களா அது, அப்புறம் பாலிடிக்ஸ், இந்தமாதிரி எல்லாமே ஆல் மெட்டீரியல்ஸ் வந்து பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு இல்லாமல் ஒரு க்வெஸ்சன் பேங்க் போதுப்பா, க்வெஸ்சன் பேங்க் வந்து ஒன்று நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், க்வெஸ்சன் பேங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த க்வெஸ்சன் பேங்க்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எங்ககிட்ட உண்டு. நீங்கள் நேரடியாக வந்தாலும் பயிற்சி மையத்தில் பார்த்துட்டு மெட்டீரியல் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 3800 பக்கத்துலேருந்து 4000 பக்கம் வரைக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். இப்போ தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் இலக்கணம், இலக்கியம், உரைநடை ஒன்று இருக்கா, மேக்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியில் Volume 1, 2, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸு, சாரி பாலிடிக்ஸு, அப்புறம் Unit 8, Unit 9 இப்படி எல்லா சப்ஜெக்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லா சப்ஜெக்ட்ஸும் வரும். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே மாதிரி வரும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லேட்டஸ்ட்டு இப்போ நியூ அப்டேட்டட் சிலபஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கிடைக்கும். இதை நீங்கள் போஸ்டல் மூலியமாகவும் வாங்கிக்கலாம், நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம். இது ஒன்று. அப்புறம் டெஸ்ட் பேட்சஸ், இப்போ புதுசாக வந்து டெஸ்ட் பேட்சஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சஸ்க்கு வந்து மொத்தம் 85 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 questions, 50 questions அந்த மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு டைம் டேபிள், அதுவும் நான் விசிபிளில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த டைம் டேபிளில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ தமிழ் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா தமிழில் 6வது Term 1 50 questions, 100 questions இந்த மாதிரி, 6வது Term 2, 7வது, 6வது Term 3 இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே, ஓகே, லாங்குவேஜுக்கு தமிழுக்கு மட்டும், இங்கிலீஷ்க்கு மட்டும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தமிழில் இலக்கணம் தனியாக, இலக்கியம் தனியாக, சிறப்பு தமிழ் தனியாக, 11th 12th தனியாக, இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், ரைட்டா? அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் டாபிக்ஸ், இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியை மொத்தமாக 4 topics, 5 டெஸ்ட்டாக பிரித்து ஒரு டெஸ்ட்டில் 4 topics, 5 topics 100 100 marks அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு 4 tests. அப்போ அந்த 4 tests எழுதுனாவே உள்ள ஒரு 20 topics இருந்தால் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியோட ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, அப்புறம் Unit 8, Unit 9 பாலிட்டி, இது எல்லா சப்ஜெக்ட்டையுமே டாபிக்காக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஃபஸ்ட்டு 15 நாள் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 15 நாள் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் ஓவரால் ஃபுல் டெஸ்ட்டு, மினிமம் 3 to 5 ஃபுல் டெஸ்ட் வைப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டையுமே நீங்கள் அகாடமியில் வந்தும் டெஸ்ட் எழுதிக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம், இல்லைன்னா உங்களுக்கு PDF ஃபைலாக மெயில் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உண்டு. அப்போ இந்த நீங்கள் நேரடி வகுப்புகளை நீங்கள் பயிற்சி மையத்தில் வந்து படிச்சுக்கலாம்,
ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்க்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் வீடியோ கிளாஸஸும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வேணாலும் கிடைக்கும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் நீங்கள் எடுத்து பையங்க அதனுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ன்ற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸ்க்கு உண்டான எல்லா சப்ஜெக்ட் வீடியோலையும் சாம்பிள் வீடியோஸ் நிறையா போட்டிருப்போம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள்ஸ் நான் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதை எங்கள் டெலகிராம் சேனல்லையும் நான் போட்டிருப்பேன். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வரும், பார்க்கலாம். அப்புறம் அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு உண்டான டைம் டேபிள் நான் இந்த வீடியோவிலேயே ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் எங்கள் டெலகிராம் சேனலில் டோட்டல் டைம் டேபிளும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த குரூப் டூ எக்ஸாம் இந்த 85 டேஸை வின் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபியூச்சர் விஷனில் நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸில் சில பேர் எனக்கு டவுட் வந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. வெரி சிம்பிள், நீங்கள் டவுட் அப்படின்னா எங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா எங்களுடைய அட்மின் டீம் உங்களுக்கு அதுக்குண்டான ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இது நீங்கள் ஜாயின் பண்ணுறது நேரடி வகுப்புகளாக இருந்தாலும் இல்லை ஆன்லைன் வகுப்புகளாக இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பயிற்சி கட்டணம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் டூ பிலிமரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுற வரைக்கும், அப்படி இல்லைனா குரூப் ஃபோரில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்குமே லைஃப் டைம் கோர்ஸாக உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பிரிச்சுக்கலாம், அதுக்கு பிரித்து கட்டிக்கலாம். அட்மிஷன் பண்ணும்பொழுது 50% அமௌண்ட், அடுத்து பேலன்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்போம், அப்போ மீதி 50% அமௌண்ட். அது ஆன்லைன் கிளாஸ்க்கும் உண்டு, நேரடி வகுப்புகளும் உண்டு. பட் ஸ்டடி மெட்டீரியலுக்கும் டெஸ்ட் பேட்ச்சுக்கும் சிங்கிள் அமௌண்ட், ஏன்னா அப்பவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் இமீடியட்டாக கொரியர் அனுப்பிடுவோம், ஃப்ரீ ஆஃப் கொரியர் சார்ஜஸோட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 85 டேஸ் அண்ட் 120 டேஸ் இதுக்கு நீங்கள் சரியாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சையும் நீங்கள் வந்து சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும். சில பேர் கேட்பாங்க இதுவே எனஃபா சார்னு, நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் ஏ டு செட் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ், அப்படி வரும்பொழுது உங்களால் ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். ஸோ 85 டேஸ் பக்காவாக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்லேயே ஆல்ரெடி நம்மளுடைய அகாடமியில் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி நடந்ததில் மொத்தம் 16 மாணவர்கள் இன்டர்வியூக்கு போனாங்க. அதில் 12 மாணவர்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக கெசட்டட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே லாஸ்ட்டாக நடந்த 3 நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயுமே பாஸ் பண்ணி வேலையில் இருக்காங்க. குரூப் ஃபோரில் சொல்லவே தேவையில்ல, 150 மாணவர்களுக்கு மேலே பாஸ் பண்ணி ப்ரெசென்ட்ல எம்ப்ளாயாக இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்ஸில் மட்டும், அப்போ இந்த எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் டூ பிலிமரி நடந்துட்டுருக்கு. இப்போ எங்ககிட்ட டே பேட்ச், ஈவினிங் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஸ்பெஷல் பேட்ச், சூப்பர் பேட்ச், B1 பேட்ச், A1 பேட்ச்னு 4 ஸ்பெஷலைஸ்டு பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாணவர்களுக்கு 100% பாஸ் பண்ணுவாங்க, அதுக்குண்டான ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ட்ரைனிங் தான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லையும் கொடுக்குறோம். பயிற்சி மையத்துக்கு நேரடியாக வந்து படிக்க முடியாதவங்க இந்த மெத்தடையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், எந்த ஒரு படிக்கிறதுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை அப்ளிகேஷன் போடுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்கள். அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். மார்னிங் நீங்கள் ஒரு 9:00 ஈவினிங் 7:00 to 8:00 நீங்கள் எனி டைம் வந்து கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இஷ்யூ ஆல் தி பெஸ்ட், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். எனி ஹெல்ப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.